ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு சாப்டர் எயிட் டிஃப்ரென்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரவேட்டிவ்ஸ் எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒன்றில் ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கில் இதில் வேணாம் கேட்கலாம் ஒரு வட்ட வடிவ தகட்டின் ஆரம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு பதிலாக டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் என அழைக்கப்படுகின்றது எனில் அதன் பரப்பு கணக்கிடுவதில் பின்வருவனவற்றை காண்க தனிப்பிலை சார் பிள்ளை சதவீத பிழை இது மூணு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்குலர் பிளேட் எஸ் மெஷர்டு ஆஸ் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் இன்சைட் ஆஃப் த ஆக்சுவல் லென்த் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஆக்சுவல் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்காலையா அதை ஆர் நாட்டுன்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மெஷர் பண்ணுறா இல்லையா இதுக்கு பதிலாக தான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கணும்

ரிலேட்டிவ் எரர் சார் பிழை அப்படின்னா அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ தனி பிழை டிவைட் பை மெய் மதிப்பு அடுத்து பர்சன்டேஜ் எரர் சதவீத பிழை அப்படின்னா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு ஹண்ட்ரட் சார் பிழை இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ அந்த ஃபார்முலா நல்லா வச்சுக்கோங்க ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பிளேட் வட்ட வடிவ தகட்டின் பரப்பு ஏ ஆஃப் ஆர்ஸ் ஈக்வல் டு பையர் ஸ்கொயர் ஏரியாவோட ஃபார்ம்லாம் என்ன சர்க்கிள்க்கு பையர் ஸ்கொயர்டு இல்லையா ஸோ ஏ டேஷ் ஆஃப் ஆர்ஸ் ஈக்வல் டூ பையன் இன்டூ ஆர் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ ஆர் அதாவது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்டு ஆர் பண்ணுறோம் ஸோ டூ பை ஆர் ஏ டேஷ் ஆஃப் ஆர் வந்து டூ பை ஆர்னா ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் வந்து டூ பை ஆர் நாட் நமக்கு இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் நேரியல் தோராய மதிப்பு அதோடய ஃபார்ம்லாம் தெரியும்னாடாம்மா என்ன ஃபார்ம்லா எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் அட் எக்ஸ் நாட் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு த்ரீ சம்ஸ்க்கு பார்த்துருப்பீங்க அந்த ஃபார்ம்லாவை நல்லா ஸோ அதே ஃபார்முலாவை தான் இங்கே எழுதியிருக்கேன் பட்டு இந்த ஃபார்ம்லாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஏ ஆஃப் ஆர்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஆர் நாட் ப்ளஸ் ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் நாட் ஸோ ஏஆஃப் ஆர் மைனஸ் ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் ஏ ஆஃப் ஆர் மைனஸ் ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் இதுக்கப்புறம் ஈக்குவல் டு போடாமல் அப்ராக்சிமேட் சிம்பிள் போட்டுக்கோங்க ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் நாட் அப்படின்னு இது வந்து இப்போ இந்த லெ ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்லடா அது கண்டுபிடிக்கிறது எல்லாமே இப்போ வந்து சேஞ்ச் ஏரியா ஸோ வந்து டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆக்சுவல் ஒரிஜினல்லாக கொடுத்துருக்கிறது எடுத்துக்கணும் அதுக்கு பதிலாக சேஞ்ச் ஆகுது இல்லையா அதை ஆறு அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேவா புரியுதா ஸோ ஆறு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வந்து டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஸோ ஏஆர் ஸோ ஏ ஆஃப் ஆருங்க இடத்துல ஏ ஆஃப் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் போட்டாச்சு மைனஸ் ஏ ஆஃப் ஆர் நாட்டுங்கிற இடத்துல டுவெல் பாயிண்ட் ஃபைவ் போட்டாச்சு அப்ராக்ஸிமேட் ஆஃப் ஏ டாஷ் ஆஃப் ஆர் நாட்டுங்கிறது என்னடா டூ பை ஆர் நாட் இன்டூ ஆர் மைனஸ் ஆர் நாட் ஸோ டூ பை அப்படியே போட்டுக்குங்க ஆர் தான் என்னன்னு சொல்லியிருக்கோம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ்னு டூ பை ஆர் நாட்டோட வேல்யூ வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆர் மைனஸ் ஆர்நாட் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரும் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஸோ அந்த ஆர் மைனஸ் ஆர் நாட்டுக்கு பதிலாக அதை கொண்டுட்டு வந்து போகலாம் 0.15 பாயிண்ட் இதுக்கு பேர் வந்து டிஆர்ஆர் டெல்ஆர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ டூ ஃபை இன்டூ ட்வெல் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இது மல்டிப்ளை பண்ணுறச்ச நமக்கு அந்த a of 12.65 பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் ஏ ஆஃப் தோராயமதிப்புதான் பாயிண்ட் 3.75 pi தோராய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ பாயிண்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஸோ இதுதான் சேஞ்ச் இன் ஏரியா அதாவது பரப்பில் ஏற்படும் மாற்றம் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம் தோராய மதிப்பு தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா ஏ ஆஃப் ஆர் மைனஸ் ஆஃப் ஆர் நாட்டு ஆஃப் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது சேஞ்ச் இன் ஏரியாவோடது பரப்பில் ஏற்படும் மாற்றம் இது வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம் அதுக்கப்புறமா இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து தோராய மதிப்பு அப்ராக்சிமேட் வேல்யூ ஓகேவா ஸோ இப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் தோராய மதிப்பு இப்போ எக்ஸாக்ட் ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் மெய் மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் சரியா இந்த சேஞ்ச் இன் ஏரியா இன்க்ரீஸ்டு பை த்ரீ பாயிண்ட் செவன் ஃபை ஃபை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு பரப்பில் ஏற்படும் மாற்றம் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டாக அதிகரித்துள்ளது சரிங்களா இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போகிறது எக்ஸாக்ட் ஏரியா அதாவது ஆக்சுவல் வேல்யூ மேய் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு என்ன அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்லடா அதாவது ஏ ஆஃப் ஆர் மைனஸ் ஏ ஆஃப் ஆர் நாட் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் எக்ஸாக்ட் ஏரியா ஆக்சுவல் வேல்யூ மெய் மதிப்பு அப்படின்னு பேர் ஸோ ஏ ஆஃப் ஏ ஆஃப் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் ஏ ஆஃப் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆறுங்கிறது டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு போட்டாச்சு ஆர் நாட்டுங்கிறது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இது நம்ம அந்த ஏ ஆஃப் ஆர் ஆர்ஸ் ஈக்வல் டு ஃபைஆர் ஸ்கொயர் இருக்குல்ல இதில் கொண்டு போய் அந்த வேல்யூவை சார் பண்ண போகிறோம் ஓகேவா So pi டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12.5 the டுவெல் பாயிண்ட் இந்த ரெண்டுத்தையும் கொண்டு போய் அந்த பையார் ஸ்கொயரில் போட்டிருக்கோம் பையன் அப்படியே வச்சுட்டு ஆறுக்கு பேர் இதை போட்டிருக்கோம் ஸோ ரெண்டுத்துலேயும் இருக்கனால காமன் எடுத்தாச்சு டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் தான் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறச்சா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஜீரோ டூ டூ கிடைக்குது மைனஸ் டுவெல் So, 160.0225 சிக்ஸ்டி பாயிண்ட் ஜீரோ டூ டூ 5 மைனஸ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் போகிறச்ச த்ரீ பாயிண்ட் செவன் செவன் டூ ஃபை ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இதுதான் ஆக்சுவல் வேல்யூ மெய் மதிப்பு வந்து த்ரீ செவன் செவன் ஓகேவா த்ரீ செவன் செவன் டூ ஃபைவ் நம்ம வந்து இந்த மூணு கேள்வி அதில் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் வந்து அப்சல்யூட் ஏரர் தனி பிழை இதோடய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ மெய் மதிப்புலேருந்து தோராய மதிப்பை மைனஸ் பண்ணணும் மெய் மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ ஸோ ஆக்சுவல் வேல்யூங்கிறது இந்த த்ரீ பாயிண்ட் செவன் செவன் டூ ஃபை ஃபை த்ரீ பாயிண்ட் செவன் செவன் டூ ஃபை ஃபை அதில் இருந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபைவ் ஏ பண்ணணும் ஓகேவா த்ரீ பாயிண்ட் செவன் செவன் டூ ஃபை ஃபை மைனஸ் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபை ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும் பொழுது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூ ஃபைவ் ஃபை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூ ஃபைவ் ஃபை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ரிலேட்டிவ் ஏரர் அதாவது சார் பிழை இது கண்டுபிடிக்க போகிறோம் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் இயர்ஆர் டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ தனி பிழை தமிழில் அப்சல்யூட் இயர்ஆர் டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ தனி பிழை டிவிட் பை மெய் தான் ஃபார்ம்லா சார்பிலையாக இருந்தால் தனி பிழை டிவைட் பை மெய் மதிப்பு தமிழில் ரிலேட்டிவ் எரர்ஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் எரர் டிவைடட் பை

தர்ஃபர் ரிலேட்டிவ் எரர் சார் பிழையோட ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அடுத்து தேர்ட் ஒன் பர்சன்டேஜ் எரர் சதவீத பிழை பார்க்கணும் பர்சன்டேஜ் எரர் சதவீத பிழை இதோட ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு ஹண்ட்ரட் சார் பிழை இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு ஹண்ட்ரட் சார் பிலை இன்டூ ஹண்ட்ரட் ஸோ 0.006 பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வரும் ஸோ 0.6% சிக்ஸு பர்சன்டேஜ் அப்படின்னு போடுறோம் ஓகேவா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸசைஸு எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் அதனால் கோத்ரூப் பண்ணி போட்டு பார்த்துருங்க ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்